ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ரேட் எடுத்த ஜஸ்ட் வித் இந்த மினிட்ஸில் வந்து ப்ராஃபிட்லேருந்து லாஸ் வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கூட பரவாயில்ல, என்னோடய எஸ்எல் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்கேன். மார்க்கெட் வந்து திரும்பும் போது நீங்கள் என்ன திரும்ப பண்ணோம், ட்ரேடை விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா ஒரு மூமெண்ட் வந்து பிரேக் அவுட் பிரேக் டவுனில் நீங்கள் வந்து ஒர்க் ஆகும்போது ரொம்ப பெரிய பெரிய பாயிண்ட்லாம் ஈஸியாக காமிக்கும். பாருங்கள், ஜஸ்ட் ட்ரேட் எடுத்த 5 to 10 minutes வந்து நான் லாஸ்ட்லேருந்து இப்போ நான் ப்ராஃபிட்டில் வந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தான் உங்களோட வந்து பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் நீங்கள் வந்து ஒர்க் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் வந்து எப்போவுமே ஆகும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். லாஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன லாஸும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்து ரிக்கவர்லாம் பண்ண முடியும், பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். நீங்கள் ஒரு லாட்டில் பண்ணுங்கள், ரெண்டு லாட்டில் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டைலிங் வந்து இப்போ பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்கணும். உங்களுக்கு பையிங் சூட்டபிள் ஆகுதா செல்லிங் சூட்டபிள் ஆகுதா ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பையிங்கில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைடு சைஸ் ஆகிடுச்சிங்களேன் என்ன தெரியுமாவும் ப்ரீமியம் வந்து டீக்கே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் நீங்கள் வந்து மொமெண்டம் கொடுத்த கூட உங்கள் வந்து ரிசல்ட்டாக சீக்கிரம் பண்ணிட்டாகும். ஆனால் செல்லிங்கில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உதயத்தில் நிற்குது பாருங்கள். இப்போது எனக்கு வந்து பாருங்கள் லாஸ் எதுவுமே காமிக்கல பாருங்கள். அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணணும். 1 hour, 2 hour, 3 hour உதயத்தில் இருந்தால் கூட என்ன தெரியுமா, ஒரு 10 to 20 minutes வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் டீக்கே ஆகிடும். செல்லிங்கில் அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஹெஜிங் பண்ணி பண்ணிக்கலாம். அது நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணுச்சிங்கன்னா கோர்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் தென் 3 hours வீடியோ இருக்குது. 3 setup நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பைரிக்கு, அப்புறம் நான் டெய்லி இருக்கிற ட்ரேடிங் செட்டப், அப்புறம் வந்து ஒரு பூம் வர செட்டப் ஒன்று கொடுத்துருக்கேன். டோட்டலாக 3 setup கொடுத்துருக்கேன். A to Z லெவல் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் 30 days நான் ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நான் வந்து பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள், 2 hours ஒரே இடத்துல நிற்குது. எனக்கு அப்போ கூட ப்ராஃபிட் தான் காமிக்குது. ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் வந்து எடுத்தேன். இந்த டேட்டில் வந்து என்னாச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வச்சு இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சு. இச்சா தான் வந்து 10:79 என்ட்ரி எடுத்தேன். உடனே மார்க்கெட் திரும்பிச்சு எஸ்எல் வாங்கி வெளியே வந்துட்டேன். செகண்ட் வந்து அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் திரும்பி வரும்போது என்ன பண்ணேன், ரீஎன்ட்ரி செட்டப்பில் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் செகண்ட் என்ட்ரியில் இன்றைக்கி நான் வந்து டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஓவரால் கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நான் வந்து புக் பண்ணேன். அதாவது 1,105 ப்ராஃபிட் வந்து இட்ஸ் வெரி பிக் அமௌண்ட். நீங்கள் லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்லேருந்து வரும்போது நாளைக்கு இதே ஒரு வீட்டில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.